¿Dónde está? Ah, ya lo tengo. La vas a ver, está cerca. Tumba por ahí, bueno, ahorita ni hora de nada. Si yo pulí por ahí, sería verdad. Cerca, el madre va a tener que ser. ¿Qué te பெருங்காயம் போட்டு குறைய விட்டாச்சு. இதில் உப்பு தேவைக்கேற்ற உப்பு போடுங்க. போட்டு பெருங்காயம் சரிங்க. அப்புறம் வேற என்னமோ பண்ணி சொன்னியே. கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொதிக்கிறது பார்த்தீங்கன்னா இது தண்ணி உப்பு பெருங்காயம் முன்னாடியே மஞ்சப்பொடி போட்டோம் கத்திரிக்காய் கலக்காமல் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பை அதில் ஒன்று வேக வச்ச பருப்பு உங்களுக்கு பசங்க சாப்பிட்ற மாதிரி வேணா ஆறுனா அது கெட்டியாயிடும். அதனால இவ்வளோ கெட்டியாக இப்போ வேண்டாம். கொஞ்சம் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பொடி வேற போடணும் இல்லையா. இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பருப்போட கொஞ்சம் கொதிக்கணும். ஒரே நிமிஷம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டு தான் அரைச்சி வச்சுருக்கியா. இதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்க தேங்காய் இது மாதிரி குறை குறை இப்போ சொன்னதை அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லிக்கீரை கடலைப்பருப்பு மிளகா வத்தல் தேங்காய் அதை நான் முதல்ல பொடி பண்ணிட்டு தேங்காயை போட்டு இந்த பாருங்கள் இது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். எடுத்து வச்சுருக்கேன். இது கொதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கொதி நல்லா கொதி. கத்திரிக்காய் ரசம் வாங்கி நல்லா தான் இருக்கும். கொதிக்கட்டும். பச்சை வாசனை பொடி விட்டுருக்கோம் இல்லையா. இந்த பச்சை வாசனை போகும் இல்லைன்னா கொதிக்கிறது பார்க்கலாம். நல்லா தலை தலைன்னு கொதிக்கட்டும். கத்திரிக்காயோட சேர்ந்து சேர்ந்து கொதிக்கிறது. இப்போ கொதிக்கிறது பாருங்க. இப்போ இந்த பொடி அப்படியே பொத்துன்னு போடாமல் கொஞ்சம் தூவிற மாதிரி போடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. ஏன்னா அப்படியே கெட்டியாக ஒரே இடத்துல சேர்ந்துன்ற முடியாது. இந்த பொடி நல்லா வாசனை அடிக்குதுயா. நல்லா கலக்கி இதை ஒரு கொதிக்கணுமா. பேசிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இது இது இருந்தால் கூட்டு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் சாம்பார் மாதிரி இருக்கும். அது அப் டு யூ. கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ப்ரெட்டு சப்பாத்தி இதுக்கு வேண்டாம். சப்பாத்திக்கு தரலாம், பொங்கல் பண்ண தொட்டுக்கலாம். கெட்டியாக இருந்ததுன்னா எதுக்கு வேணால் பண்ணிக்கலாம். பசஞ்சும் சாப்பிடலாம். நல்லா நெய் விட்டு சாதத்தில் பசஞ்சு சாப்பிடலாம். இதுதான். அப்புறம் கடைசியில் கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இப்போ கருவேப்பிலை போடணும் அதுக்கு. அவ்வளோதான் அவ்வளோதான். கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போடணும்னு சொன்னாங்க. கத்திரிக்காய் ரசம் வாங்கி ரெடி பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.